ஹே கதைக்கேக்க, நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்க சைனீஸ் ட்ராமாவோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எங்கள் வீட்டை சுற்றி நல்லாவே தண்ணி நிற்குது, பட் ஆனால் நாங்களாம் சேஃபாக தான் இருக்கோம், நீங்களாம் சேஃபாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பத்திரமா இருங்க, கோல்டெல்லாம் அதிகமாக அஃபெக்ட் ஆகுதான், ஸோ ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்காதீங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. நேற்று நைட்டே இதை போட்டுடலாம்னு நினச்சேன், பட் ஆனால் வந்து கரண்ட் இல்லாத காரணத்தினால நேற்று வந்து எதுவுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல, நேற்று ரெண்டு வீடியோ தான் போட முடிஞ்சது, சாரி. அதுக்கப்புறம் இன்னைக்கு எப்படியாவது ஒரு ரெண்டு வீடியோ போட்டுடுவேன், ஆனால் நாளைக்கு நாள் நினைக்க அதுக்கு அடுத்த நாள்லாம் வந்து பயங்கரமாக மழை இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, அப்போ கரண்ட் இருக்குமா அப்படின்றது தான் பெரிய பிரச்சனை. ஸோ அப்படி இன்கேஸ் வந்து என்னால் வீடியோ போட முடியல அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து சொன்னா இல்லையா, ஃபுட்டில் வந்து எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம் நம்ம ஹோட்டல்லன்னு சொல்லி ஐடியா கொடுங்கன்னு. அப்போ ஹீரோயின் வந்து ஐடியா கொடுத்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் என்ன ஐடியா கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ரோட் சைட் ஃபுட்டெல்லாம் விற்பாங்க இல்லையா, ரோட் சைட் ஃபுட்டில் ரொம்ப வந்து ஃபேன்சியான ஃபுட்டு இருக்கும், பட் ஆனால் அங்கே கொஞ்சம் லோக்கலாக செஞ்சுருவாங்கன்றதுக்காக நிறைய பணக்காரவங்கெல்லாம் அங்கே போய் சாப்பிட மாட்டாங்க. பட் ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு பார்க்க பிடிக்கும், டேஸ்ட் பிடிக்கும், சாப்பிடவும் பிடிக்கும், பட் அவங்க கொஞ்சம் ஏதாவது சொதப்பிடுவாங்களோ, ஹைஜீனிக்காக இருக்காது அப்படின்லாம் நினச்சி இந்த வசதியானவங்க செலிபிரிட்டிஸ்லாம் போய் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதில் ஃபேன்சியான ஃபுட்டாக வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டுப்பாங்க, வேறு வழி இல்லாமல். அந்த மாதிரி ரோட் சைட் ஃபுட்டெல்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப ஹைஜீனிக்காக சூப்பராக இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு அங்கே வெளியில் போய் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரியும் இருக்காது இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறா. ஸோ அந்த ஐடியா ஹீரோக்குமே பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன சொல்லணும்னா, சரி ஓகே அப்படின்னா நீ வந்துட்டு என்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போ, பட் ஆனால் அந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப ஃபேன்சியாக இருக்கணும், ஓகேயா அப்படின்னு கேட்குறான். இவளுமே சரி எனக்கு ஒரு இடம் தெரியும், மேன்ஸ் அப்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து நம்ம போய் சாப்பிட்றோம் அப்படின்னு இவளும் சொல்லிடுறா. ஹீரோ எப்படியாவது வந்து நம்ம காதல் அவர்கிட்ட இப்போ சொல்லிடணும்னு சொல்லிட்டு எந்திரன் சிட்டி மாதிரி ட்ரெஸ்ஸை மாற்றி ஹேர்ஸ்டைலை மாற்றி அவனும் பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கான். கடைசியாக ஒரு ட்ரெஸ்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடுறான், ஓகே இதுதான் செம்மையாக இருக்கும், அதை பார்த்த உடனே மயங்கிடுவான் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிடும். ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கானே, உட்காந்து கீழே கோலம் போட்டுட்டு இருக்க மாதிரி தரையை நோண்டிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ வரும், வந்த உடனே அவளும் அப்படியே திரும்பி பாக்குறான். அவன் கேக்குறான், ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க தரையில கையை வச்சுக்கிட்டு அப்படின்னு திட்டுறான். அவ இவனை பார்த்த உடனே அவ்வளவுதான், அவ்வளவு சிரிப்பை அடக்கவே முடியல. நம்ம எங்க போறோம் சொல்லிட்டு நீங்க என்ன ஒரு ராயலா ஏதோ ஒரு வெட்டிங்க்கு போற மாதிரி ரெடி ஆகி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிச்சு இவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. ஏய் நீ தானே சொன்ன நம்ம போற இடம் ஃபேன்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு இவன் கேட்கும்போது, ஃபேன்சியா இருக்கும் அதுக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தானே போறோம், அதுக்கு எதுக்கு நீங்க கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. நான் வந்து எங்க போனாலும் ராயலா என்ன மாதிரி தான் இருப்பேன், அதுக்கு என்ன பண்ண முடியும், சரி ஏதோ ஒண்ணு வாங்க போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறா. ஐயோ பாருங்க உங்களாலதான் இவ்வளோ லேட்டு, ஏன்னா இவ்வளோ நேரம் ரெடி ஆவாங்களா, பொம்பளைங்க கூட இவ்வளோ நேரம் ரெடி ஆக மாட்டாங்க, எவ்வளோ கூட்டம் வந்துருச்சு பாருங்க அப்படின்னு எழுத்துக்கிட்டு ஓடுறா. அவன் பார்த்து அலண்டுடுறான், ஏய் இந்த இடத்தையா நீ வந்து ஃபேன்சியா இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னே டேபிள் புக் பண்ணலையா அப்படின்னு இவன் கேட்கும் போது, டேபிள் புக் பண்ணுமா, இங்கெல்லாம் வந்து கியூல தான் நிக்கணும், டேபிள் எல்லாம் வந்து இப்பதான் கேட்கவே முடியும் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவ போய் அங்க டேபிள் நம்பர் கேட்டா, 176வது கஸ்டமர் நீங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. என்னது 176ஆ, அது வரைக்கும் இங்க நம்ம வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேதல்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாருறியா, 176 பேர் வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது, இருக்கிறதுல எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் ஆனாலும் பரவாயில்ல அந்த டேபிள் எனக்கு கொடு அப்படின்னு இவன் வார்த்தை சொன்ன உடனே போதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துட்டு போய் உட்கார வச்சிடறான். ஹீரோ அங்க போய் உட்கார்ந்த உடனே அவனுக்கு பெருசா ஒன்னும் இஷ்டமே இல்லை, அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, அவனுக்கு ரொம்ப ஹைஜீனா இல்லாத மாதிரியும், அது மட்டும் இல்லாம சுத்தமா இல்லாத மாதிரியும், அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி குமட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுது. அவனும் தொடச்சிக்கிட்டே இருக்கான் விடாம. உடனே ஹீரோன் கேட்கிறா, சுத்தமா உங்களுக்கு பிடிக்கலையா இந்த இடத்துக்கு வந்தது, கொஞ்சோண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இங்க ஃபுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கும் தானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கா. அப்ப இவன் யோசிக்கிறான், அடிப்பாவி நான் எதுக்காக உன்னை கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சேன், நீ இன்னவே இப்படி ஒரு கூட்டமா இருக்க இடத்துல என்ன கூட்டின்னு வந்து விட்டுட்டியே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்றான். இதான் சொன்னேன், இதை சாப்பிட்டு பாருங்க, எல்லாம் அப்புறமா பேசுவீங்க, இதை சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்குதுன்னா கண்டிப்பா நம்ம உங்களோட ஹோட்டல்ல வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்றோம், இதை ஒரு பார்ட்டியாவே வைக்கிறோம், இந்த மாதிரி நம்ம லோக்கல் ஃபுட் எல்லாம் ரொம்ப ஹைஜீனிக்கா செஞ்சு தர போறோம் அதே டேஸ்ட்ல அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டி வச்சோம்னா நமக்கு பயங்கர ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு இப்பதான் கொஞ்சமா ஸ்மெல் எல்லாம் பிடிக்க ஆரம்பிக்குது. என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நான் வெறுமே சாப்பிட்றதுக்கு மட்டும் வரல, நீ என்னென்ன சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, நான் அதை விட முக்கியமான விஷயம் இருக்குன்னு தானே சொன்னேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்றான். சீக்கிரமா சொல்லுங்க என்னென்ன அப்படின்னு இவன் கேட்கும் போது, என்னென்ன அப்படின்னு இவன் சொல்றான். அப்படியே அவன் வாயில வச்சுட்டு தின்னுக்கிட்டே
சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு ஐயோ இந்த மூஞ்சை பார்க்கும்போது இப்போ லவ் பண்ணுறேன்னு சொல்லவா முடியும் அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிக்கிறான். இவளை லவ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக நான் முட்டாளாக தான் இருப்பேன், அதையும் சொல்ல வேற வந்துட்டேன் பற்றியா, கண்டிப்பாக நான் அடி முட்டால் தான், ஐயோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எழுந்து கிளம்புறான். எழுந்து கிளம்பும் போது இவன் என்ன பண்ணுறா, அப்படியே ஷோல்டரில் கையை வச்சு அமுக்குற உட்காரிய மரியாதையா, இவ்வளோ தொலைவு வந்துட்டு இதை திங்காமல் போனேன்னா நான் வந்து உன்னை சும்மாவே விட மாட்டேன் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இல்லையா, இந்த ஐடியா ஓகே ஆயிடுச்சுன்னா அதனால எடுத்து அவன் வாயில் வச்சு விட்டுறான். உன்னு அவ்வளோதான் டேஸ்ட் ஹீரோக்கு செம்மையா பிடிச்சி போயிட்டு ஹீரோ அவ்வளோதான் மயங்கி போயிடுறான். ஆஹா என்ன டேஸ்டா இருக்கு இது அப்படின்னு சொல்லி அடுத்த சீன்லயே பார்த்து அவன் கோட்டெல்லாம் கயிட்டு வச்சுட்டு கோதால இறங்கிடுறான். இரு பாட்டிட்டு எல்லாத்தையுமே கொட்டி கொட்டி அவன் பாட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடான். ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு அவன் சொல்றான், ஐயோ எல்லாமே ரொம்ப காரமானது, எதுக்கு மொத்தத்தையும் இவ்வளோ கொட்டி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. சாப்பிட்டு முடிச்ச உடனே வாவா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை, இதை விட முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட பேசணும், சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லி இவ கையை பிடிச்சி இழுத்துட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அவன் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறானா, கேட்டது இந்த மாதிரி இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் உட்கார்ந்த உடனே அவங்க கொஞ்சம் டிஷ்ஷஸ் எல்லாம் ஆர்டர் பண்றாங்க. இந்த டிஷ்ஷோட டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு நீ பாரு அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா நான் வந்து அப்படின்னு அப்பதான் ஆரம்பிக்கிறான் ஹீரோ. ஆனா அவனுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சது மறுபடியும், அவன் ஐயோ வயிறு வலிக்குதே இப்ப எப்படிதான் சொல்றது அப்படின்னு யோசிக்கும் போது இவளை கேட்கிறான், என்னாச்சு உங்களுக்கு வயிறு வலிக்குதா அப்படின்னு போது, சாச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ சாப்பிட்டு சாப்பிட நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். நம்ம உடம்புதான் முக்கியம், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து நம்ம கிளம்பலாம் வாங்க அப்படின்னு போது, இல்ல இல்ல இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம், நீ சாப்பிட்டுக்கிட்டே இரு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் வயிறெல்லாம் ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்குது, அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, கலகலா கலகலாங்குது வயிறு. 2 நிமிஷம் இரு நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்புறான். கதவை திறந்துகிட்டு வெளியில வரான். போயிட்டு வந்த உடனே மறுபடியும் அவனுக்கு கலக ஆரம்பிச்சிருது. ஐயோ இப்ப போக முடியாதா, சரி ஓகே மறுபடியும் இன்னொரு வாட்டி போய் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள போயிடுறான். அவ்வளோதான், அடுத்த வாட்டி வெளியில வரும் போது யாரா மாதிரி குனி ஆரம்பிச்சிடும். ஐயோ என்னால முடியல, யாருன்னா சிவப்பு கொடி எடுத்துட்டு வந்து காட்டுங்க அப்படின்ற மாதிரி அவனா பெண்ணாத்துறான். ஆனா அவனால அப்பயும் வெளியில வர முடியல, மறுபடியும் உள்ளே போயிடுறான். எங்க ஹீரோ இன்னும் பார்த்தா அவ பாட்டுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, ஒருத்தன் போனானே போனவன் இன்னும் வரலையிட்டு என்னமே இல்லாம இருக்கிற எல்லாத்தையும் அவ பாட்டு தின்னுக்கிட்டே இருக்கா. அடுத்து இன்னும் ஹீரோவை காட்டும் போது அவனோட நிலைமை இன்னும் கவலைக்கிடமாயிடுது, அவனால நடக்க கூட முடியல, சட்டையெல்லாம் ஒரு சைடு பிஞ்சிக்கிச்சு. எத்தனை வாட்டி வயித்தால போனாலும் சூனா பானா கெத்த மட்டும் விட்டுறக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு கேஞ்ச சொக்காவை கூட இன்னொரு சைடு உள்ள சொல்லி விட்டுறான். அவ்வளவுதான் ஒரு வழியா ஹீரோ வந்துடுறான். ஆனாலும் அவனால நடக்க முடியல, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் நடந்து வரான். பின்னாடி பூரா எரியுது அவனுக்கு, ஐயோ உட்கார்ந்த வேற இன்னும் எரியுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே கஷ்டப்பட்டு உட்கார்றான். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நானே சாப்பிட்டேன், உங்களுக்கு இன்னும் எதுனா வேணுமா, வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது, ஐயோ இதுக்கு மேல என்னால எதுவும் தாங்க முடியாதுமா, ஆல்ரெடி நெருப்பா எரியுது அப்படின்னு யோசிக்கிறான். என்னாச்சு உங்களுக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். எனக்கு ஒண்ணும் அவளை, நான் நல்லாதான் இருக்கேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஆக்சுவலி நான் வந்து அப்படின்னும் போது அப்படியே வயிறெல்லாம் கலக்குது, அவனுக்கு வயிறெல்லாம் டைட் ஆகுது. ஐயோ இல்லை நான் வந்து அப்படின்னு, நீங்கள் வந்து சொல்லுங்கள் என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான். அவனால் முடியல, அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல, சத்தம் வெளியில் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு அந்த பெஞ்செல்லாம் கீறான். அவனால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கான். அவ்வளவு அதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியல அவனால, அது பாட்டுன்னு டால்பே சவுண்டு மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிருது. எல்லாரும் திரும்பி மூக்கெல்லாம் பொத்திக்கிறாங்க, எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஐயோ நான் தர முடியலடா, கடவுள திங்குற இடத்துல என்னடா இதுன்ற மாதிரி ஹீரோ இன்னும் மூக்கெல்லாம் பொத்திக்கிறான். அவ்வளவு பக்கத்து டேபிள்ல இருக்கவர் எழுந்தே ஓட ஆரம்பிச்சிடுறாரு, நிக்காம அது பாட்டு சவுண்டு வந்துகிட்டே இருக்கு. ஹீரோக்கே அவனுக்கு அசிங்கம் தாங்க முடியாம போயிடுது, கோட்டெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு தலை மேல, ஐயோ இல்ல நான் இல்ல அப்படின்னு கதறான். அவனால அங்க இருக்கவே முடியல, எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிட்டாரு, இவனை வெளியில துரத்தாத குறையா, அதனால இவனே ஓடிடலாம் சொல்லிட்டு அவன் பாட்டு வெளியில ஓடுறான். ஐயோ சார் நில்லுங்க சார் நானும் வரேன் அப்படின்னு இவ்வளவு ஓடுறான். இங்க நம்ம கயாவை காட்டுறாங்க, கயா வந்துட்டு செல்ஃபி எடுத்துட்டு இருக்கான். அந்த டைமுக்கு புதுசா ஒருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவன் என்ன சொல்றானா, சான்ஸே இல்லை நீ சமவா பியூட்டியா இருக்க, அது மட்டும் இல்லாம நீ ஒரு மாடல் மாதிரி இருக்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். இவ பெருசா கண்டுக்க மாட்டான், நான் வேணா உனக்கு போட்டோ எடுத்து தரவா உன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவளோட மொபைலை வாங்கி இவளை போட்டோ எடுத்து கொடுக்குறான். எப்படியோ ஒரு வழியா டாக்ஸியை பிடிச்சிடுறாங்க. ஆனா டாக்ஸிலயுமே அவன் சவுண்ட் ஹவுஸ் மேல நிக்கவே இல்லை. அங்க வந்து அந்த டிரைவரும் சரி நம்ம ஹீரோயினும் சரி ஒரு வழி ஆயிட்டாங்க. ஹீரோவால தாழ முடியல, ஹீரோயின் மண்டையை பிடிச்சி உழுக்குறான், அவன் முடிய பிடிச்சி இருக்கிறான், அவனாலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல.
டிரைவர் வேற, ஐயோ என்ன கருமத்தையா இன்னைக்கு தின்ன, ஏயா இவ்வளவு கன்றாவி நாத்தம் அடிக்குது அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அவருக்கா கொமட்டிக்கிட்டு வாந்தி வருது, கண்ணாடியை தேய்த்து வெளியில எல்லாம் வாந்தி எடுக்க ட்ரை பண்றாரு. போக போக சவுண்ட் ஸ்மெல்லாம் அதிகமாயினா போது, ஹீரோ நான் மன்னிச்சிருக்கேன் நான் மன்னிச்சிருக்கேனா அப்படின்னு டிரைவர் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கா. ஒரு வழியா ஹோட்டலுக்கு வந்து இறங்கிடுறாங்க. இறங்கவே முடியல ஹீரோவால, அவனால சுத்தமா முடியல. பாஸ் பாஸ் கொஞ்சம் பொறுமையா அப்படின்னு சொல்லும் போது, அப்ப கூட இவ்வளவு முடியலையே அவனுக்கு, அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா சொல்லிட்டு இவன் ஹீரோ கேக்குறான். அப்போ அப்படியே வரப்ப நிக்கிறாரு அவர் எதிர்க்க மட்டும். நான் எதுக்கு டென்ஷன் ஆகணும், நீ தான் வந்துட்டு இங்க ரூல்ஸ் போட்டிருக்க, இங்க வந்துட்டு யாரும் லவ் பண்ணக்கூடாது, கப்பல யாரும் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எதுக்காக டென்ஷன் ஆகணும் சொல்லு அப்படின்னு உடனே இவனுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. உடனே ஹீரோ என்ன வந்து கூட்டிட்டு போற, வாங்க சார் உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது, இது பேர் நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, இன்னைக்கு நீ வந்து என் கூட போல, கோல்டன் கீ கொடுதா டேட்டிங் போன புரியுதா அப்படின்னு சொல்றேன். மறுநாள் காலையிலயே ஹீரோயின் வந்துடுறா, இவ வேற ஒருத்தி காலையிலயே வந்துடுறா, இவன் மூஞ்ச கொஞ்ச நேரத்துக்கு பார்க்க கூடாதுன்னு நினைச்சனே அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு உட்காந்துட்டு இருக்கான். சார் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி அந்த மாதிரி ஒரு பார்ட்டி நடத்திடலாம்ல சார், இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் வந்து சூப்பரா செஞ்சு அப்படின்னு சொல்லும் போது இவன் சொல்றான், சான்ஸே கிடையாது, இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், என் வயிறு இந்த மாதிரி ஆனா மாதிரி எல்லாருக்கும் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒத்துக்க மாட்டேன்னு இப்ப சொல்றான். உடனே இவளுக்கு சமய கோபம் வந்துருது, நீங்க தானே சொன்னீங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு, எதுக்காக இப்ப இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு சண்டை போட ஆரம்பிச்சிடறா. அது டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நீங்க எக்கச்சக்கமா சாப்பிட்டீங்க, உங்களை யாரும் அவ்வளவு சாப்பிட்டு சொன்னா, நீங்க கொஞ்சமா சாப்பிட்டோம் அந்த மாதிரி எல்லாம் ஆயே இருக்காது, இதுக்கு எல்லாம் காரணம் நீங்க தான், அந்த ஃபுட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சண்டைக்கு வரா. சாஞ்சே இல்ல முடியாது முடியாது கிளம்பு அப்படின்னு இவன் சொன்ன உடனே இவன் என்ன ஒரு ட்ரிக்க பண்ற அப்படின்னா, ஆக்சுவலா அந்த டக்கு பொம்மை இருக்கு தெரியுமா, அதை வந்து பிரஸ் பண்ணா குழந்தைங்க எல்லாம் விளையாடுமே டர்புருன்னு சவுண்ட் வரும் இல்லையா, அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு அதை அழுத்தி அழுத்தி இவன் எதிர்க்க காட்டுறா. இதை பத்தியா இதுதான் நீ டர்புரு டர்புருன்னு எல்லாம் பண்ணிட்டு இருந்தல, அதை எல்லாருக்கிட்டயும் சொல்லி மானத்தைய வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி வேணும்னு இவனை பயங்கரமா வெறுப்பித்துட்டு இருக்கா. உடனே மியாவை வர வச்சு நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்த போறோம், நம்ம பார்ட்டி பண்ண போறோம், அதுக்கு ஓகே சொல்லிட்டேன் நானு அப்படின்னு சொல்லி மியா கிட்ட சொல்லும் போது, மியா சொல்ற அப்படியா உண்மையா சார், எனக்கும் வந்து அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்றா. உனக்கும் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. லவ் சொல்லலாம்னு போன இடத்துல எவனுக்குமே இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயம் நடக்கவே கூடாது, இதுக்கப்புறம் நான் போய் அவகிட்ட எப்படி லவ் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையிலேயே அடிச்சுட்டு அழுகுறான். எங்க பார்த்தா இப்ப ஒருத்தனை காட்டினாங்க இல்லையா, அவன் வந்து என்ன பண்றானா, கையாவை வந்து உன்னை மாடல் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு விதவிதமா ட்ரெஸ் கொடுத்து அவளை போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். இந்த சீ ஃபுட் ஃபெஸ்டிவலும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, அந்த பார்ட்டியுமே செம்மையா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஏன் ஹீரோ ஹீரோயின் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, உண்மையாவே வந்து இது சக்சஸ்ஃபுல்லான பார்ட்டி தான், செம்மையா போயிருக்கு அப்படின்னு. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா இல்லையா, அவன் வந்து அந்த அம்னேஷியா 24 மணி நேரத்துல மறக்கிறவரை வந்துட்டு டேட் பண்றா போல. அவங்க ரெண்டு பேரும் எப்ப பாரு தனியா உட்காந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவன் என்ன சொல்றானா, நான் எல்லாத்தையுமே மோஸ்ட்லி மறந்துடுவேன், ஆனா எனக்கு என்னவோ உன்னை மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லி பிட்ட போட்டுட்டு இருக்கான். இவன் உண்மை சொல்றானோ பொய் சொல்றானோன்னு போக போகதான் தெரியும். 3-4 நாளா அந்த ஃபெஸ்டிவல் வந்து சூப்பரா போறதுனால ஹீரோ வந்து எல்லாரையுமே பாராட்டுறான். பாராட்டிட்டு இந்த விஷயத்தினால நீங்க இவ்வளவு நல்லா வேலை செஞ்சிருக்கீங்கன்றதுனால உங்க எல்லாருக்குமே நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்க வந்து கண்டிப்பா வந்து டேட் பண்ணலாம், இங்க இருக்கவங்க லவ் பண்ணலாம், ஆனா வந்து அது எந்த வகையிலயும் வேலையை மட்டும் எஃபெக்ட் பண்ணக்கூடாது, வேலையை எஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா நான் ரெண்டு பேரையுமே வேலையை விட்டு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றான். இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நம்ம கோல்டன் கீ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை பார்த்து நைட்டு டின்னருக்கு போலாம், கண்டிப்பா வந்து ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னு உடனே இவ்வளவு சந்தோஷமாயிடுது. ஹீரோயின் அப்படியே கோல்டன் கீ சொன்னதை நினைச்சு ஒரே குத்தாட்டம் போட்டுக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி வந்துட்டு இருக்கான். அந்த டைம்க்கு எதுக்கு வந்து ஹீரோ நிக்கிறான், நில்லு இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு நீ இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்க அப்படின்னு உடனே, இல்ல நம்ம ஃபெஸ்டிவல் எல்லாம் சூப்பரா போயிடுச்சு, அது மட்டும் இல்லாம நீங்களும் வந்து டேட் பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா சொல்லிட்டீங்கல்ல, அதுதான் வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னும் போது, எனக்கு அப்படி தெரியலையே வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, என்ன விஷயம் சொல்லு மரியாதையான ஒன்னு, என்ன வந்து ஒருத்தவங்க நைட்டு டின்னருக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க, அதனால நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றேன், யார் இது அப்படின்னு கேட்கும் போது, நைட்டுன்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, நைட்டு வந்துட்டு என்னோட டியூட்டி டைம் கிடையாது, நான் யார் கூட வேணாலும் போவேன், உங்களுக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு ரைட்ஸே இல்லை அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா, ஆக்சுவலி வந்து இந்த ஃபெஸ்டிவலோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் என்னன்றது
நைட்டு தான் வந்து சப்மிட் பண்ணணும். உன்னோட வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு நீ கரெக்டாக நேராக என் கிட்ட தான் வந்து இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ண, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். இவ செம்ம வேண்டாரு, அடப்பாவி ஏன்டா இப்படி என்ன பழி வாங்குற அப்படின்னு உடனே கோல்டன் கேக்குமே வந்து மெசேஜ் அனுப்பிடுறேன், என்னால் நைட்டு டின்னர் வர முடியாது, இன்னொரு நாள் போகலாம், பாஸ் இந்த மாதிரி வேலை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு மறுபடியும் வந்துட்டு டின்னருக்காக ஹீரோயினை கூட்டிட்டு போனோம். ஹீரோ கிளம்புறான், கிளம்புறதுக்கு முன்னாடியே பேதி மாத்திரைலாம் எடுத்து வச்சுக்கிட்டு தான் கிளம்புறான். சார் ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்க, இங்கே எதுக்கு சார் என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்கே வந்து நம்ம ஒரு சாம்பிள்லாம் சிலதெல்லாம் டேஸ்ட் பண்ண போகிறோம், அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம கோல்டன் கீயுமே வந்துட்டு அதெல்லாம் நின்று பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோ சொல்கிறான், நான் தான் லவ்வர்ஸ் காம்போ தானே ஆர்டர் பண்ணலாம்னு நினச்சேன், நீ எதுக்கு நார்மல் காம்போ ஆர்டர் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, லவ்வர்ஸ் காம்போ எதுக்கு சார் நமக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் இவன் கேட்டுட்டு இருக்கான். அவ்வளோதான், இவனும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு நின்று இவங்க என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ வந்து ஹீரோயினை அப்படியே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். எங்கே சார் போகிறோம் எங்கே சார் போகிறோம்னும் போது சீக்கிரமா அப்படின்னு கூட்டிட்டு போகிறான். இவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கான். கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல நின்று அப்படியே முட்டி போட்டு ரிங்கெல்லாம் கொடுத்து, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ன ஒன்று நம்ம ஹீரோயினுக்குமே வந்து பயங்கர ஹாப்பி ஆயிடுது. நீங்கள் இதை சொல்லுவீங்களான்னு தான் நானுமே ரொம்ப நாளாக யோசித்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ன ஒன்று இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுது. பயங்கரமாக ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ தனியாக சிரிச்சுட்டு இருக்கான். ஏ ஏ இரியா, யோ யோ எல்லாரும் பார்த்துட்டு போகிறாங்கயா, ஏயா பைத்தியமா தானே சிரிச்சுட்டு இருக்க அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கா இவன். அதுக்கப்புறமா ஐயோ உண்மையா எதுவும் நடக்கலையா, நம்ம தான் தானே சிரிக்கிறோமா அப்படின்னு எனக்கு தெரியுது. அப்போ ஒரு ஹைட்டான ஒரு பில்டிங் இருக்கு இல்லையா, அந்த பில்டிங்ல வந்து நம்மளோட ஆடு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்கறான். ஐயோ நல்ல ஐடியா தான், எல்லாருக்குமே நல்லா தெரியற மாதிரி இருக்குல்ல, சூப்பரான ஐடியா, சீக்கிரமாவே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் சொல்ற வரைக்கும் அங்கேயே பார்த்துட்டே இரு, கண்ணை கூட இமைக்காம நீ பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றான் இவன். உடனே வந்துட்டு நம்ம கோல்டன் கீக்கு புரிஞ்சிருது, அதுலதான் அவன் வந்து ஐ லவ் யூன்னு போட்டு காட்ட போறான்னு சொல்லிட்டு, ஹே நீங்க என்ன பண்றீங்க இங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்காங்க. உடனே இவன் என்ன சொல்றான், ஹே நீ இங்க பாரு அது அப்புறமா பேசலாம், இங்க பாரு இங்க பாருன்னு ஹீரோ சொல்றான். அந்த டைமுக்கு இவன் கோல்டன் கீ என்ன பண்றான்னு உஷார், ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு புடிச்சுக்கிறான் நெஞ்சு. ஹீரோக்கும் புரிஞ்சிடுது அவன் வேணும்னு தான் பண்றான், ஏ அதை விட அவன் நடிக்கிறான், இங்க பாரு நீ இங்க பாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இவன் என்ன பண்றான், கோல்டன் கீ ஹீரோயினை விட்டுட்டு ஹீரோவை கட்டி புடிச்சுக்கிறான். ஐயோ நெஞ்சு வலி தாங்க முடியல நெஞ்சு வலி தாங்க முடியலன்னு அங்க வந்து ஐ லவ் யூ வேற வந்துருச்சு. வேற ஒரு நிமிஷம் தாண்டா அது வரும், அதுக்கே பல லட்சம் செலவு பண்ணிட்டு பிளீஸ் விடுறான் விடுறான்னு இவன் கெஞ்சிடான். இவன் விடாம புடிச்சு, ஐயோ நெஞ்சு வலி தாழல எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு கதறிட்டு இருக்கான். அவ்வளவுதான், ஃபைனலா ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சு அந்த ஆடுமே போயிடுது. உடனே அப்புறம் தான் கோல்டன் கீயும் அப்பா அடா போயிடுச்சு அப்படின்னு விட்டுட்டான். அவ்வளவுதான், ஹீரோ போட்டு இவனை அடிக்க அவன் போட்டு இவனை அடிக்க மாறி மாறி ரெண்டு பேரை கட்டி பிடிச்சிட்டு அங்கேயே ரோட்லயே உருள ஆரம்பிச்சிடுறானுங்க அசிங்கமா. இவன் கத்துற, ஐயோ மானமே போகுது வாங்கடா சீக்கிரம் அப்படின்னு ஹீரோ சொல்ற மரியாதையை நீ இறங்கி சப்வே ஸ்டேஷன்ல போடா அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், என்னால முடியாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் நாங்க ரெண்டு பேருமே இறங்கி வேணும்னா டாக்ஸி பிடிச்சு போயிட்டோமா, நீங்க மட்டும் போய்க்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே, சரி சரி நானே ஓட்டுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அந்த டைமுக்கு வந்துட்டு நம்ம கோல்டன் கீக்கு ஒரு மெசேஜ் வருது, ஹோட்டல்ல ஏதோ ப்ராப்ளமா, நீங்க போயிட்டு அங்க பாருங்க, நான் டாக்டர் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அப்ப இங்க வந்து ஹீரோவும் ஹீரோயினும் பார்க்கும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நிறைய பொண்ணுங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்க ஃபேஸ் எல்லாமே அலர்ஜி ஆயிடுச்சு, உங்க சீ ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு உங்களால தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இவன் ஹீரோயினை சொல்றானா, ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே டாக்டர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் முடியாது, நீங்க வந்து எங்க கிட்டதான் பேசி ஆகணும், எங்களுக்கு தான் கம்பன்சேட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்குங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலா வந்துட்டு இவங்க ஃபெஸ்டிவலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து இதுல எல்லாம் அலர்ஜி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் வந்து உள்ளேயே அலோவ் பண்ணியிருக்காங்க. அப்புறமும் நீங்க எப்படி இப்படி எல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னும் போது அந்த டேபை வந்து புடுங்கிறதுக்கு பாக்குற ஒரு பொண்ணு, எல்லாருமே வந்து போனை எடுத்து ஹீரோவையும் ஹீரோயினையும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்படியே வந்து ஒரு மாதிரி கை கலப்பாயிடுது, ஹீரோ வந்து அப்படியே ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ இதோட என்ன ஆகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். முடிஞ்ச அளவு இன்னைக்கு அடுத்த எபிசோட நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். இந்த எபிசோட பார்த்து நீங்க எந்த அளவு சிரிச்சிங்கன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.